ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பக்கோடா வச்சு சூப்பரான டேஸ்ட்டில் பக்கோடா கறி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இது வந்துட்டு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒரு நான்வெஜ் சாப்பிட்ற ஃபீல் இருக்கும், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி அப்புறம் இட்லி தோசை சாதத்தோடலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்மளோட சேனல் நீங்கள் புதுசாக முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ இந்த பக்கோடா கறி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். ஒரு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், காரத்திற்கு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக கருவேப்பிலை, தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், ஒரு தக்காளி, ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணும் நமக்கு, அப்புறமா ரெண்டு ஸ்பூன் தேங்காய், ஒரு ஸ்பூன் கசகசா. கசகசா வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. கால் ஸ்பூன் மஞ்சள் தூள். அப்புறமா நான் இந்த பவுல் ஃபுல்லாக பக்கோடா எடுத்திருக்கேன். பீஸ் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும். இப்போ இதை எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். ஒரு கடாய் ஹீட் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் இதை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதையும் வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து கொஞ்சம் கலர் மாறட்டும். இதில் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் 1 தக்காளி சேர்த்துக்கலாம். சின்ன சைஸ் தக்காளி தான், ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது இந்த வெங்காயம் தக்காளிலாம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இதை மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்துக்கலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், காரத்திற்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த வெங்காயம் தக்காளியோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். 1/4 கப்புக்கும் குறைவாக தண்ணி சேர்த்துருக்கேன் அந்த மசாலாலாம் மிக்ஸ் ஆகிறதுக்கு. பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, தேங்காய் கசகசா, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. கசகசா வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக 1-10 நிமிஷம் ஊற வச்சு அதுக்கப்புறமா அரைங்க, இல்லைன்னா அது வந்து அரைப்படாது. இப்போ நான் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். அந்த மிக்ஸி ஜாரில் இருக்கிற தண்ணி சேர்த்தாச்சு. இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேங்காவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ வந்து நான் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இன்றைக்கி இதில் நான் சேர்க்க போகிற பக்கோடா வந்துட்டு கடையில் வாங்கின பக்கோடா தான். பக்கோடா வீட்டில் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ரெசிபி வந்து நான் ஃபியூச்சரில் அப்லோட் பண்ணுறேன். இப்போது குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மூடி போட்டு 1-2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இதை கொதிக்க விட்டுடலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்மளோட கிரேவி வந்து நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருந்த பக்கோடா உள்ளே சேர்த்துக்கலாம். பக்கோடா வந்து கடலை மாவில் பண்ணுவாங்க. அது வந்துட்டு தண்ணி நீங்கள் எவ்வளோ சேர்த்தாலும் லாஸ்ட் பார்க்கும்போது கெட்டியான மாதிரியே இருக்கும். அதனால் உங்களுக்கு எந்த பதத்தில் சாப்பிட பிடிக்குமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்துட்டு கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துருக்கேன். ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் இந்த குழம்பு நல்லா இருக்காது, கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். இதையும் 1-2 நிமிஷம் மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் நல்லா கொதிச்சிடுச்சு நம்மளோட பக்கோடா கறி. இதை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதோட கன்சிஸ்டன்சி வந்து இந்த மாதிரி பார்த்துக்கோங்க, சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதில் வந்துட்டு நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்க்கணும். கரம் மசாலா வந்துட்டு ஆரம்பத்திலே சேர்க்க வேண்டாம், நம்ம ஆஃப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் முன்னாடி கரம் மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணணும். ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம கரம் மசாலாலாம் சேர்த்து பண்ணுறதுனால அப்படியே நான்வெஜ் சாப்பிட்ற ஃபீல்லே இருக்கும், அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்டான பக்கோடா கறி ரெடி ஆயிடுச்சு. இது வந்துட்டு நீங்கள் இட்லி தோசை அப்புறம்
சப்பாத்தி சாதத்தோடையெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய். கீப் ஸ்மைலிங்.